கைஸ், இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் ஒரு ரீல்ஸ் போயிட்டுருக்கு. இந்த எடிட் பண்ணி போடுறது தான் நிறைய பேர் ட்ரெண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. சேம் இதே மாதிரி உங்களோட நேமில் எப்படி எடிட் பண்ணுறது, ரொம்ப சிம்பிளாக 5 மினிட்ஸில் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். எப்படின்றத வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஓகேங்களா, இதுக்கு தேவையான ஆப் வந்து கீழே வீடியோ கீழே இன்ஸ்டால்னு இருக்கும் ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க அந்த அப்ளிகேஷன். அப்படி இல்லைனா எடிட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைட்டில் கீழே லிங்க்குன்னு கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணினா இப்படி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு லிங்க் wiki.info.in இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி வெப்சைட்டில் வந்துருங்க. மேலே சர்ச் ஆப்ஷனில் சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி அர்பன் ஜங்கிள் அப்படின்னு போடுங்க. சர்ச் பண்ணனா இந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும், அர்பன் ஜங்கிள் ஃபாண்ட் ட்ரெண்டிங் ரீல்ஸ் வீடியோ மேக்குன்னு. இந்த போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே வந்தீங்கன்னா வால்பேப்பர் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த வால்பேப்பர் பிடிச்சிருக்கோ அதை டவுன்லோட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ 3 வால்பேப்பர் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவையான வால்பேப்பர் டவுன்லோட் பண்ணிங்க. 2வது ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணணும், அதுக்கும் அந்த போஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் ஃபாண்ட்டுன்றதை கிளிக் பண்ணி அந்த ஃபாண்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. இந்த பிஜிஎன் இமேஜும் டவுன்லோட் பண்ணிங்க, இது வந்து ஒரு பிஎன்ஜி ஃபார்மெட்டு. ஓகேங்களா, அதையும் டவுன்லோட் பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது முக்கியமான ஸ்டெப்பு, கேப்கட் ஆப் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அப்படி இல்லைனா அதுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். விபிஎன் ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஸோ அந்த கேப்கட் டெம்ப்ளேட் வந்து லாஸ்ட்டில் பார்க்கலாம். எடுத்த உடனே ஃபஸ்ட்டு விபிஎனை கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு 2வது உங்களோட கேப்கட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணல அந்த வால்பேப்பர் அது வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ணணும். மேலே ஆல்பம் பக்கையில் வீடியோன்னு இருக்கும், அது கீழே ஃபோட்டோன்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ண அந்த வால்பேப்பரை இம்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான், ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சமாக இருக்கும் அந்த டியூரேஷன், அதை வந்து 7 செகண்ட்ஸில் வைக்கணும். ஏன்னா இப்போ அந்த வீடியோ வந்து 7 செகண்டு தான். ஓகேங்களா, ஸோ 7 செகண்ட் வச்சு மீதிலாம் கட் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதோட ரேஸ்பெக்ட் ரேஷியோ வந்து மாற்றணும். ஓகேங்களா, அந்த ரேஷியோ வந்து கீழே ரேஷியோன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். 9:16 அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் சைஸ் வந்து அதுதான். ஸோ என்ன பண்ணுங்கள், நான் அதை மாற்றிட்டு அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி அப்படியே ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரேஷியோ மாற்றணும்ல, ஸோ அதுக்குள்ளே வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த இமேஜ் வர மாதிரி செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ கீழே டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. உங்களோட நேமை என்டர் பண்ணிங்க, உங்களுக்கு கேபிட்டல் வேணும் கேபிட்டல், ஸ்மாலில் வேணும் ஸ்மால், எதில் வேணால் என்டர் பண்ணிங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபாண்ட் அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணும்போது பக்கத்துலேயே அந்த ஆப்பில் இருக்க ஃபாண்ட்ஸ் எல்லாம் வரும், பக்கத்தில் ஆட் ஃபாண்ட்னு இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம போஸ்ட்டில் வந்து அந்த ஃபாண்ட் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து ஜிப் ஃபார்மெட்டில் இருக்கும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஆட் ஃபாண்ட்டு கிளிக் பண்ணி அந்த அப்லோடு ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து இந்த ஆப்பில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட் ஆகிடுச்சு, சரி பார்த்தீங்கன்னா அர்பன் ஜங்கிள், அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நம்ம என்டர் பண்ண நேமில் வந்து அப்ளை ஆகிடுச்சு. அப்படியே ஜூம் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க, எடுத்துகிட்டு வந்து முடிச்சுடுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, கீழே வந்து அந்த டியூரேஷனை வந்து 7 செகண்ட் அதையும் வச்சுட்டு மீதிலாம் டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம வந்து வால்பேப்பர் ஆட் பண்ணோம், அடுத்தது ஆஸ்பெக்ட் ரேஷியோ சேஞ்ச் பண்ணோம், அடுத்தது டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி அந்த ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றிட்டோம். ஓகேங்களா, இப்போ 7 செகண்ட் வந்து இருக்குது இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பிஜிஎனை ஆட் பண்ணணும், அதையுமே நம்ம போஸ்ட்டில் கொடுத்துருந்தோம், அதில் அப்படியே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ அதையுமே கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணி இதில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லுக்கு நல்லாயிருக்கும் வச்சுக்கலாம், வேறு எதுக்கும் இல்லை. உங்களுக்கு தேவைனா யூஸ் பண்ணிக்கங்க, இல்லைனா அது தேவையில்லை. ஓகேங்களா, நான் சும்மா ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அதோட டியூரேஷனுமே 7 செகண்ட் வச்சிடறேன், வச்சுட்டு ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ அப்ளை ஆகிடுச்சு. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும் ஏரோ ஐக்கான், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே 1080p எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க, உடனே வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். இப்போ ஒரு பார்ட் முடிஞ்சுது. 2வது வந்து டெம்ப்ளேட்டை வந்து கிளிக் பண்ணணும், கேப்கட் டெம்ப்ளேட் டவுன்லோட்னு கொடுத்துருக்கோம்ல அதை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் விபிஎன் கனெக்டில் இருக்கணும், விபிஎன் கனெக்ட் பண்ணாத வந்தால் இந்த பேஜெலாம் ஓப்பன் ஆகாது. ஸோ யூஸ் டெம்ப்ளேட் கேப்கட்னு இருந்தால் கிளிக் பண்ணிங்கன்னா கேப்கட் ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இதில் ரைட் சைடில் யூஸ் டெம்ப்ளேட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம வீடியோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணோம்ல, அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிவிடுங்க. 7 செகண்ட் இந்த வீடியோ, இதில் வந்து ப்ரிவியூன்றதை கிளிக் பண்ணினா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஸோ ஒன்ஸ் லோட் ஆகி கம்ப்ளீட் ஆனே பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம், விபிஎன் கனெக்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒர்க் ஆகும், அதை மறந்துடாதீங்க.
ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணுங்கள். ஃபைனலாக எல்லாம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ வந்து நம்மளோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஸ்டாகிராமில் ரீலாக கன்வெர்ட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வீடியோவும் ட்ரெண்டிங் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு தேவையான ஆப் வந்து கீழே இன்ஸ்டாலில் இருக்கும், ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள்.